இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து உங்களோடு கூட ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யோசுவா 4:1 முதல் 3 வாசிக்கிறேன், கேளுங்க. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதில் இந்த 3 ரெண்டு வார்த்தைகளை வந்து நான் உங்களுக்கு மையப்படுத்தி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கடந்து தீர்ந்தபோது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3 பார்த்தீங்கன்னா, இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய், அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய். ஸோ நான் இந்த பகுதியை வாசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் இந்த ரெண்டு வார்த்தைகளை வந்து என்னுடைய மனதிலே ஆழமாய் பதியும்படி செய்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோர்தானை கடந்து தீர்ந்தபோது, கடந்து தீர்ந்தபோது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானால் யோர்தான் அப்படின்னு சொன்னாலே வந்து அதை வந்து எதற்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு, இல்லை ஒரு தடை, இல்லை ஒரு தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதை தான் வந்து யோர்தான் அப்படின்னு ஒப்பிடுவாங்க. ஸோ அந்த யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயமாக தாண்டிட்டாங்க. கடந்து தீர்ந்தபோது, தீர்ந்து அந்த யோர்தானை தாண்டின பிறகு ஆண்டவர் வந்து யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ வந்து அந்த யோர்தான் நதியிலிருந்து 12 கற்களை எடுத்து உங்களுக்கு அடையாளமாக அதை நீங்கள் போய் வந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் பார்க்குறோம், அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், யோர்தானை போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வரும்பொழுது கர்த்தர் அதை கடந்து தீர்ந்து போக வைக்கிறார். அதை கடந்து தீர்ந்து போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து அற்புதமாய் அதிசயமாய் சில பிரச்சனைகளை வந்து நம்ம கடக்க உதவி செய்கிறார். அப்போது கடந்து தீர்ந்தபோது அதிலிருந்து நம்ம சில காரியங்களை அடையாளமாய் உங்களோடு கூட எடுத்துக்கொள்ள போகணும் அக்கறைக்கு அப்படிங்கிறதா கர்த்தர் வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியிலே கடந்து செல்வீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் கர்த்தர் சொல்றது என்னன்னா, யோர்தானை போல இன்னைக்கு நீ ஃபேஸ் பண்ற பிரச்சனையை காட்டிலும் மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு யோர்தானை போல இதற்கு முன்னாடி நீ ஃபேஸ் பண்ணியிருக்கிற, அந்த பிரச்சனையை நான் எப்படி கடந்து தீர்ந்து போக பண்ணினேன், கடந்து தீர்ந்தபோது அப்படின்னு நீங்க சொன்ன பார்த்தீங்களா, அந்த வார்த்தை கடந்து, நீ எப்படி அந்த பிரச்சனையை கடந்து தீர்ந்து போனியோ அதை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். அந்த நினைவை இன்றைக்கு உன்னோடு கூட எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்றார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையில இருப்பீங்கன்னா, இதற்கு முன்பதாக கர்த்தர் எப்படி ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்து போக பண்ணாரோ அதை வந்து நீங்கள் ஞாபகார்த்தமாக அடையாளமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம வந்து நிறைய நேரம் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம், அப்படி போயிருந்து ஒரு 6 கழிச்சு அந்த பிரச்சனை இருந்ததையே மறந்துடுறோம். திரும்ப திடீர்னு ஏதாவது புது போராட்டம் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், திரும்ப ஆண்டவரை சந்தேகப்படுறோம், என்ன ஆண்டவரே மறுபடியும் இப்படி நடக்குதுன்னு அவரை கேள்வி கேட்கிறோமே தவிர, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்மளை ஆண்டவர் தீர்த்தார், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்மளை கடந்து போக பண்ணினார் அப்படிங்கிற அந்த ஞாபகம் நம்மளுக்கு இருக்கணும். அதை தான் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், இந்த யோர்தான்லேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு போயிருங்க, ஏன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும்போது அந்த கற்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரும், அன்றைக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்தாரோ அதே போல் இன்றைக்கும் உதவி செய்வார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய அடையாளங்கள், கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இருக்கிற வீடு அது வந்து ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஆண்டவர் எப்படி இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்தார், உங்களுடைய பிள்ளைகள் அவர்களை ஆண்டவர் எப்படி உங்களுக்கு கொடுத்தார், அதெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கலாம் உங்களுடைய வீடு. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் ஏசாயில், என்னுடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அடையாளமாக இருப்பார்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆஃபீஸில் போய் நீங்கள் உட்காரும்பொழுது அந்த வேலையே கர்த்தர் எப்படி உங்களுக்கு அதிசயமாக கொடுத்தார் என்பதை யோசித்து பார்க்க இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதனால் இதற்கு முன்பதாக இருந்த பிரச்சனையை எப்படி கடந்து போனீங்களோ அதை மறந்துடாதீங்க, அதை வந்து அடையாளமாக எடுத்துக்கொண்டு போங்க. அப்பொழுது தான் நாளைக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்கள் வந்து எளிதிலே ஆண்டவரோடு கூட இணைந்து ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெற்றியாய் வந்து நீங்கள் வெளியே வர முடியும். இதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன். கர்த்தரும் அதை வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து இதை வந்து உணர்த்துகிறார், நான் வந்து இதற்கு முன்பதாக எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை விடுவித்தேன், அதை அதற்கு முன்னா மறந்துட்டியா, அந்த அடையாளம்லாம் பாருவோம், வீட்டிலேயே இருக்குது, உன்னை சுற்றி இருக்குது, அந்த அடையாளத்தெல்லாம் பாரு, அதெல்லாம் பார்க்கும்பொழுது உனக்கு நான் எப்படி உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஞாபகம் வரணும். அப்படி ஞாபகம் வரும்பொழுது இன்றைக்கி நீ சந்திக்கிற பிரச்சனையை எளிதில் நீ ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு கர்த்தர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ மனம் தளர்ந்து விடாதீர்கள், கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையையும் அன்னைக்கு ஃபேஸ் பண்ண பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வந்தீங்களோ அதே மாதிரி வெளியே வருவீங்க. ஆமென்.